என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. தமிழ் சினிமாவில் இருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கான அடையாளம், பெருமை. ஆனால் புரட்சி தலைவர் என்று ஒருவர் இருந்தார் என்பதுதான் தமிழ் சினிமாவுக்கே பெருமை. தமிழ் சினிமா 1931 பேச ஆரம்பித்தது. பேசிய தமிழ் சினிமாவில் எல்லோராலும் பேசப்பட்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். நாங்கள் அவரை நடிகராக பார்க்கவில்லை, அவரை கடவுளாக வழி. நல்ல நல்ல போதனைகளையும் கருத்துகளையும் சொல்பவர்தான் கடவுள் என்றால் புரட்சி தலைவரும் கடவுள்தான். நாம் ஆடுற கூத்தும் பாடுற பாட்டும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாக வேண்டும் என்றும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்றும், மாபெரும் சபைகளிலே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இப்படி பல நல்ல கருத்துக்களை தன் படங்களின் வாயிலாக சொன்னவர். அது மட்டுமல்ல, தாய் சொல்லை தட்டாதே, தர்மம் தலைகாக்கும், நீதிக்கு தலைவணங்கு என்று தன் படத்தின் தலைப்பு மூலமாகவே நமக்கு பாடம் எடுத்தவர். அதனால் தான் அவரை நாங்கள் வாத்தியார் என்று அன்புடன் அழைக்கிறோம். புரட்சி தலைவர் வாழ்ந்த காலத்திலே எத்தனையோ நடிகர்கள் இருந்தார்கள், அத்தனை நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருந்தார்கள். அந்த ரசிகர்கள் தங்கள் அபிமான நடிகர்களுக்கு தங்கள் இதயத்தில் தான் இடம் கொடுத்தார்கள். ஆனால் புரட்சி தலைவருக்கு நாங்கள் நாட்டை